சென்னை நந்தம்பாக்கத்தில் நடிகர் ராதாகிருஷ்ணன் வீட்டில் கொள்ளை சம்பவம் தொடர்பான புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள். வணக்கம் சயித் இப்ராஹிம். சென்னை நந்தம்பாக்கத்தில் திரைப்பட நடிகர் ஆர்கே என்று சொல்லப்படக்கூடிய ராதாகிருஷ்ணன் வீட்டில் சுமார் 250 பவுன் நகைகள் கொள்ளை போனது சம்பவமாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையை அடுத்த நந்தம்பாக்கம் டி பென்ஸ் காலனி பகுதியில் 12வது தெருவில் திரைப்பட நடிகர் ஆர்கே என்று சொல்லப்படக்கூடிய ராதாகிருஷ்ணன் என்பவர் வசித்து வருகிறார். இவருடைய வீட்டில் இவரது மனைவி ராஜி என்பவர், மனைவி இல்லாத பொழுது ராஜி என்கிற அந்த வேலைக்கார பெண் மற்றும் நேபாள நாட்டைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ராதாகிருஷ்ணன் வெளியே சென்றிருந்த பொழுது வீட்டில் அந்த குழந்தைகளை வைத்திருந்த பெண்ணோடு அந்த நேபாள நாட்டைச் சேர்ந்த நபர்கள் 2 பேர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 200-250 சவரன் மதிப்பிலான தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றதாகவும், அதே போன்று 2 லட்சம் ரூபாய் பணத்தை அவர்கள் திருடிச் சென்றதாகவும் நந்தம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது சம்பந்தமாக 3 பேரை தேடி வருகிறார்கள். குறிப்பாக வட மாநில இளைஞர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சம்பவ விஷயம் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களை தேடி 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலும் கூட, இதுபோன்ற தொடர்ந்து நடிகர்கள் வீட்டில் குறிவைத்து கொள்ளையடிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் பணிக்கு அமர்த்துகிற பொழுது, அவர்கள் வெளிநபர்களாக இருக்கிற பொழுது உரிய ஆவணங்கள் கிடைக்கப்பெற்று முறைப்படி காவல் நிலையத்திற்கு அறிவுறுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த காவல்துறையினர் இரவு நேரங்களில் ரோந்து வருவது தொடர்ச்சியாக இல்லாத காரணத்தினாலேயே இது போன்ற ஒரு சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் நடிகர் ஆர்கே தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரோந்து பணியில் காவல்கள் தொடர்ச்சியாக வந்திருந்தால் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்காது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே காவல்துறையினர் முறையாக ரோந்து பணியை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று சம்பந்தப்பட்ட இடங்களில் முறையாக பல்வேறு இடங்களில் சிசிடிவி காட்சிகள், அந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்து இருப்பதாகவும், அவற்றை சரி செய்து வைத்தால் இது போன்ற குற்ற நிகழ்வுகள் நடைபெற்றால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை நெருங்குவதற்கு காவல்துறைக்கு எளிமையாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் இந்த 200-250 சவரன் கொள்ளை சம்பவத்தில் வட மாநில இளைஞர்கள் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் அவர்கள் எங்கு சென்றிருக்கிறார்கள், எந்த பகுதியில் இருக்கிறார்கள் என்று விரைந்து காவல்துறையின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் ஆர்கே தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சயித் இப்ராஹிம், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஜெயக்குமார்.